பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகேசன் வழங்குகிறார். முருகேசன், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடந்தது? கூடுதல் விவரம் என்ன முருகேசன், சொல்லுங்க. வணக்கம் கணிகா. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருமாந்துரை டோல் பிளாசா பகுதியில் முன்னால் நின்ற லாரியின் பின்பகுதியில் நின்று கொண்டிருந்த மாருதி ஸ்விஃப்ட் கார் மீது மற்றொரு லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட வாய்க்கால்கால் தெருவை சேர்ந்தவரும் பைனான்சியருமான முனியப்பன் என்பவர் இன்று அதிகாலை கரூரில் இருந்து சீர்காழி நோக்கி தனது காரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே உள்ள திருமாந்துரை டோல் பிளாசா பகுதியில் குடும்பத்தினருடன் சென்று கொண்டிருந்தார். டோல் பிளாசா பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் நின்று கொண்டிருந்த நிலையில் பைனான்சியர் முனியப்பன் ஓட்டி சென்ற ஸ்விஃப்ட் கார் கேரளாவிலிருந்து கெமிக்கல் பவுடர் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற ஈச்சர் என்ற லாரியின் பின்பகுதியில் நின்றிருந்தது. அப்போது தூத்துக்குடியிலிருந்து சுண்ணாம்புக்கல்லை ஏற்றிக்கொண்டு பரங்கிப்பேட்டை நோக்கி அதிவேகமாக வந்த பாரத் பென்ஸ் என்ற கனரக லாரி முனியப்பன் ஓட்டி சென்ற ஸ்விஃப்ட் காரின் பின்பகுதியில் அதிவேகமாக மோதியுள்ளது. இதில் நிலை குலைந்த அந்த கார் முன்னால் இருந்த லாரிக்கும் பின்னால் வந்த லாரிக்கும் இடையே சிக்கி அப்பளம் போல் நொறுங்கி விபத்துக்குள்ளானது. எதிர்பாராமல் திடீரென நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் பைனான்சியர் முனியப்பன், அவரது மனைவி கலைவாணி, அவரது மகள் ஹரிணி மற்றும் அவரது தாய் பழனியம்மாள் ஆகியோர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் முனியப்பனின் மகன் கார்முகிலன் என்ற 5 வயது சிறுவன் கால் முறிவு ஏற்பட்டு இடிபாடுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களமேடு போலீசார் மற்றும் பெரம்பலூர் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயத்துடன் உயிர் தப்பிய அந்த 5 வயது சிறுவன் கார்முகிலன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த அரியலூர் மாவட்ட எஸ்பியும் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பு எஸ்பியுமான பெரோஸ்கான் அப்துல்லா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த கோர விபத்துக்கு காரணமான பாரத் பென்ஸ் லாரி டிரைவரான தூத்துக்குடி மாவட்டம் சிங்கத்தால் குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரை மங்களமேடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விகாணிக்கா, திடீரென நிகழ்ந்த இந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்களை மட்டுமல்லாது அப்பகுதியை கடந்து சென்ற வாகன ஓட்டிகளையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த விபத்துக்கு வந்து டோல் பிளாசா பகுதியில் அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த போக்குவரத்து நெரிசலே காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த வாகனங்கள் குறைவான வேகத்தில் இயக்கினால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு இதுவும் உருவாகி இருக்கிறது. காணிக்கிறார். நன்றி முருகேசன், உங்க தகவல்களுக்கு நன்றி.